நமஸ்காரம். இன்னைக்கு நாம பேச போவது இரண்டு முக்கியமான கேள்விகள் சம்பந்தமாக. இந்த கேள்விகள் உங்கள் மனதில் இருக்கக்கூட வாய்ப்புகள் மிக மிக அதிகம். அப்படி என்னங்க முக்கியமான கேள்வி அப்படின்னு கேட்டீங்கன்னா, முதல் கேள்வி, யார் அல்லது எது கடவுள்? இரண்டாவது கேள்வி, கடவுள் எங்கே இருக்கிறார்? இந்த கேள்விகளுக்கு நாம சொல்லக்கூடிய பதில்கள் கடவுளை ஏற்றுக்கொள்ளாதவர்களும் ஏற்றுக்கொள்ளும்படியான பதில்களாகத்தான் இருக்கும். இந்த பதில்களை சொன்னது சித்த திருமூல தன்னுடைய திருமந்திரத்தில். முதல் கேள்வியை பார்ப்போம், யார் அல்லது எது கடவுள்? சித்த திருமூல என்ன சொல்றாருன்னா, அன்பே சிவம் அப்படின்னு சொல்றாரு. அதாவது அன்பைத்தான் கடவுள் என சித்த திருமூல கூறுகின்றார். அன்புனா நம்ம என்னன்னு முதல்ல புரிஞ்சுக்கணும். நம்ம வீட்டில் இருக்கவங்களை நேசிக்கிறதோ, சொந்தக்காரங்க இல்லை வளர்ப்பு பிராணிகள் சில விஷயங்கள் நேசிக்கிறதோ மட்டும் அன்பு கிடையாது. இந்த உலகத்தில் உள்ள எல்லா விஷயங்களையும் நல்ல விஷயங்களை நேசிப்பது தான் அன்புன்னு சொல்றாரு. ரொம்ப எளிமையா சொல்லணும், ஜீவகாருண்யம். வள்ளலார் சொன்னது பாத்தீங்களா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்றாரு. அந்த அளவுக்கான அன்பை தான் திருமூலர் கடவுள் என கூறுகிறார். இரண்டாவது கேள்வி, கடவுள் எங்கே இருக்கிறார்? அப்படி அந்த அளவு அன்பு கொண்ட அனைத்து மனிதர்களுக்குள்ளும் அனைத்து ஜீவராசிகளுக்குள்ளும் கடவுள் இருக்கிறார். சோ கடவுள் உதவியும் இடம் அந்த அளவுக்கு அன்பு கொண்டுள்ள உயிர்களிடத்தில், அவ்வளவுதான் விஷயம். அந்த கடவுளை நாம உணரணும், நம்ம உடம்புல உள்ள சக்கரங்களை ஆக்டிவேட் பண்ணணும், என்னுள் நான் இறைவனை காணணும், ஜோதி தரிசனம் வேணும், இல்ல இந்த வாழ்நாளை நீட்டிக்கணும், இப்படியான விஷயங்களுக்குள்ளா நம்ம போகணும்னா மட்டும்தான் நமக்கு பயிற்சிகள் தேவை. கடவுள் எங்க இருக்கார், கடவுள் இருக்காரா அப்படிங்கிறதுக்கான பதில்கள் ரொம்ப எளிமைதான். ஏன்னா சித்த திருமூலர் ரொம்ப எளிமையா சொல்றாரு, அன்பே சிவம்னு. சிவம்னா பிரம்மம். இப்ப அன்பு இல்ல, அன்பு நான் கடவுள்னு ஒத்துக்க மாட்டேன், அன்பே கிடையாது அப்படின்னு யாரும் சொல்ல போறது, அன்பே சிவம்னா எல்லாமே ஒத்துக்கதான் போறோம். ஏன்னா அன்பு செய்யறதுல என்னங்க தப்பு இருக்கு? அன்புங்கிறது நல்ல முறையில மற்றவங்களை எல்லாரையும் அனுபவிச்சு எல்லாருக்காகவும் யாரையும் பாகுபாடு இல்லாம பார்த்து எல்லாரையும் சமமா பார்த்து எல்லாரையும் நேசிக்கக்கூடிய ஒரு மனதை நான் கடவுள்னு சொன்னா யாரும் எதிர்த்து பேச போது இல்லை. அவ்வளவுதான் திருத்த திருமதி சொன்னது, சரிங்களா? பராசக்தியினருள் அனைவருக்கும் கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.